ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்ரைஸ் இன் தமிழ். இந்த வீடியோவில் 4.1 ஒரு ஹோம் தியேட்டரை நம்ம ரெடி பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹோம் தியேட்டரை வந்துட்டு மெயின் ஏசி கேபிள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, டிஸ்பிளே வரல, லைட் எரியல, எதுவுமே இல்லை. இது என்ன பிரச்சனை, இதை எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறதுங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். நம்மளுடைய வீடியோக்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மூலியமாகவே ஒரு சின்ன மெத்தட்லேயே ஈஸியாக நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் தொடர்ந்து நான் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிறத செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பேக் டோரில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூவையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ வந்துட்டு நம்ம இதனுடைய சப்ளை ஒர்க் ஆகலைங்கிறத ஒன்றையும் டைரெக்டாக நம்ம டிரான்ஸ்ஃபார்மர், ஏசி கேபிள் இதெல்லாம் செக் பண்ணுறது நேரத்தை மீதி பண்ணிடலாம். மெயின் வந்துட்டு நம்ம அந்த ரெக்டிஃபையரை செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி ரெக்டிஃபையரில் சப்ளை இல்லை வரல அப்படிங்கிற பட்சத்துக்கு மட்டுமே நம்ம டிரான்ஸ்ஃபார்மர், ஏசி கேபிள் அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குற மாதிரி வரும். நம்ம டைரெக்டாக இதுலேயே நம்ம செக் பண்ணிக்கிட்டோம்னா நேரம் மீதியாகும். இதனுடைய வோல்ட்டெல்லாம் நம்ம செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு போர்டை திருப்பிக்கலாம். போர்டை சேஃப்டியாக திருப்புங்க, ஒயர்லாம் இழுத்துட்டு இருந்துச்சுன்னா கட் ஆகிரும். திருப்பிக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கெப்பாசிட்டர் போட்டு அதாவது 12 சப்ளை ஆக்கியிருப்பாங்க. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு கெப்பாசிட்டருடைய ப்ளஸ்ஸையும் மைனஸையும் இணைச்சி அதை கிரவுண்ட் ஆக்கியிருப்பாங்க. ப்ளஸ்ஸை ஒரு ப்ளஸ் சப்ளையாக எடுத்திருப்பாங்க, மைனஸை மைனஸ் சப்ளையாக எடுத்திருப்பாங்க. இதை வந்துட்டு நம்ம எப்படி செக் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு மல்டிமீட்டர் வச்சு காட்டிடுறேன். இதை வந்து டயோடு நாலு போட்டு நம்மளுக்கு 12 சப்ளை ஆக்கியிருப்பாங்க. நான் இருங்க ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கெப்பாசிட்டர் தான். நீங்கள் போர்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரெண்டு கெப்பாசிட்டர் போட்டுட்டு நாலு டயோடு வந்துட்டு போட்டு இந்த சப்ளையை ரெடி பண்ணியிருப்பாங்க. இது ஈஸியாக நீங்கள் பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் போர்டை கழட்டி. இப்போ அதை எப்படி செக் பண்ணுறதுங்கிறத நான் காட்டிடுறேன். நான் முதலையாக சொன்ன மாதிரி அந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸையும் மைனஸையும் ஒரே இதில் இணைச்சிருப்பாங்க. அது நம்மளுடைய கிரவுண்டுன்னு நினச்சிக்கோங்க. இதுதான் அந்த இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் ஒரே ட்ராக்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து தான் நம்மளுக்கு கிரவுண்ட் சப்ளை. இது வந்துட்டு மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, அது -20, இது +20 வோல்ட், மூணு சப்ளை. இப்போ வந்து மீட்டரை வச்சு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். அதில் வோல்ட்டு வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. டிசி 200 வச்சுக்கோங்க மீட்டரை. இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ளஸ் வோல்ட்டில் நான் வச்சுருக்கேன். ப்ளஸ்ஸு 17, இது 17, 18, 20 வோல்ட் வரைக்கும் கூட வரும். இப்போ மைனஸில் வந்து பார்த்திங்கன்னா 20, ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 17 வருது. சப்ளை ஓகே தான், சப்ளையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னா நம்மளுடைய யூஎஸ்பி போர்டுக்கு போகக்கூடிய சப்ளை போகலைன்னா கூட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது, போர்டு ஒர்க் ஆகாது, அந்த முன்னாடி லைட் எல்இடி எதுவுமே எரியாது. அதனால் நம்ம செக் பண்ண வேண்டியது அந்த 5 வோல்ட் ரெகுலேட்டர் 7805. இந்த ஆல்ரெடி நான் இதை பற்றி ஒரு தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், யூஎஸ்பி போர்டுக்கு எப்படி சப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறத. நீங்கள் அதை பார்த்தாவே ஒரு மிகப்பெரிய ஐடியா கிடைக்கும். அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதே சேம் மெத்தடு தான் அந்த இதனுடைய சப்ளையும். இதுதான் அந்த ரெகுலேட்டர் 7805 ரெகுலேட்டர். இந்த ரெகுலேட்டரில் ஃபஸ்ட்டு பின் வந்துட்டு இன்புட்னா நம்ம 12 வோல்ட் கொடுக்கணும், 12 வோல்ட் கொடுக்கணும். சென்டர் பின் வந்து கிரவுண்டு, லாஸ்ட் பின் வந்து அவுட்புட் 5 வோல்ட்.
இந்த 5 வோல்ட்டு தான் நம்மளுக்கு யூஎஸ்பி போர்டுக்கு போக வேண்டிய சப்ளை. இதில் 12 வோல்ட்டு வரலைனாலும் அவுட்டில் அவுட்புட்டில் 5 வோல்ட்டு வராது. அப்படி 5 வோல்ட்டு வரலை அப்படின்னா யூஎஸ்பி போர்டில் சாட் இருக்கும், சாட் இருந்துச்சுன்னா கூட அந்த 5 வோல்ட்டு வராது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன ட்ரிக்கை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு அதனுடைய வோல்ட் எப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு அது அவுட்புட்டு வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். அவுட்புட்டு வரல, 0 வோல்ட்டு தான் காட்டுது. அவுட்புட் சுத்தமாக வரல. இப்போது நம்மளுடைய அது இன்புட் வோல்ட்டு 12 வோல்ட்டு அதுவும் வரலை. இப்போ நம்மளுக்கு இன்புட் வோல்ட்டே வரல, அதுதான் பிரச்சனை. இன்புட் வந்துச்சுன்னா அவுட்புட் வரும், அவுட்புட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு போர்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு சப்ளையும் இல்லை. அப்படி வந்துட்டு 5 வோல்ட்டில் இந்த பக்கம் 12 வோல்ட் வந்து அந்த பக்கம் 5 வோல்ட் வரலைன்னா அந்த போர்டு கூடிய கொடுக்கக்கூடிய சப்ளையை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள், அப்பையும் 5 வோல்ட் வரல அப்படின்னா ரெகுலேட்டர் கம்ப்ளைண்ட்டு. இல்லை 12 வோல்ட் வருது, இந்த பக்கம் 5 வோல்ட்டு நம்ம கழட்டி விட்டால் வருது அப்படின்னா போர்டுனுடைய பிரச்சனை. யூஎஸ்பி போர்டு தான் ப்ராப்ளம் வரும் அதுக்கு மேலே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய வோல்ட்டை நம்ம அப்படியே 12 வோல்ட்டு எதனால் வரல அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அதனுடைய கிரவுண்டில் ஒரு லீடு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு அதில் பார்க்குறேன், சப்ளையே வரல. இப்போ வந்து நம்ம அந்த டைரெக்டாக கெப்பாசிட்டர்லேருந்து வருதா அப்படிங்கிறத அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டே வரலாம். இப்போ நான் கெப்பாசிட்டரில் வச்சுருக்கிறேன், அங்கே எனக்கு வந்துட்டு வோல்டேஜ் வருது. இப்போ 18 வோல்ட்டு வருது. அந்த 18 வோல்ட்டை கொண்டு வந்து தான் நம்ம ரெகுலேட்டருக்கு இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துக்கு வோல்ட்டு வரல, இந்த இடத்துக்கு வருது, இங்கே வரல. இது வந்து ஏற்கனவே ட்ராக் வந்துட்டு கட் பண்ணி ஜம்பர் போட்டிருக்காங்க, அந்த ஜம்பரில் வந்துட்டு மறுபடியும் ரிமூவ் ஆகிருக்கு. அதான் இதனுடைய பிரச்சனையே. இப்போ வந்துட்டு இந்த ஏசி வோல்ட்டு இந்த டிசி வோல்ட்டு நம்மளுக்கு 18 வோல்ட் அழுத்துது அப்படின்னா வோல்ட்டு வரலைன்னா கூட மைனஸ் வோல்ட் வந்துட்டுருக்கும், ப்ளஸ் வோல்ட் வராது அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த மாதிரி ட்ராக்கை கட் பண்ணி விட்டு கூட கண்டுபிடிப்பாங்க, இல்லை ரெகுலேட்டர் கழட்டி விட்டு கூட கண்டுபிடிப்பாங்க. ரெகுலேட்டரில் ஏதாவது ஷார்ட் இருந்துச்சுனா கூட லோடு அழுத்திக்கிட்டு இருக்கோங்கிறதுக்காக. இப்போ நம்ம அந்த விட்டு போனதை நம்ம சால்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஒயர் கட் பண்ணி கூட அந்த இடத்துக்கு ரெண்டையும் இணைச்சிடலாம், இல்லாட்டி இந்த மாதிரி லெட்டே வச்சுட்டு நீங்கள் ரெண்டையும் ஒட்டுக்காக அட்டாச் பண்ணி விட்டலாம். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு 12 வோல்ட்டு வந்து சேருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். கிரவுண்டு நீங்கள் எதில் வேணாலும் வச்சுட்டு டச் பண்ணி பார்க்கலாம், கிரவுண்ட் போகிற இடத்துக்கு மட்டும் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 5 வோல்ட்டும் வருது. இந்த பக்கம் இன்புட் ரெகுலேட்டரோட இன்புட்டுக்கு 12 வோல்ட்டும் வருது. நான் மேலே ஹீச்சிங்லேயே வச்சுக்கிறேன். இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் அவுட்புட்டும் பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம இதை மாட்டிட்டு இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கமாண்டில் ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், யூஎஸ்பி இது 7805 ரெகுலேட்டர் அவசியமா அப்படின்ட்டு. நம்ம கேப்னெட்டில் செட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கேப்னெட்லேயே வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹீச்சிங் போடுறதும் நல்லது தான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இந்த சப்ளைக்கு 4 டயோட் பண்ணியிருப்பாங்க. டயோட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ப்ளஸ் ஒரு சப்ளையை எடுத்துருப்பாங்க, மைனஸ் ஒரு சப்ளையை எடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர ஒரு லீடை வந்துட்டு 2 கெப்பாசிட்டி இணைச்சி ஒரு கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் என்னுடைய மெத்தேட். இந்த ஹோம் தியேட்டரில் இந்த ரெகுலேட்டருக்கு கொடுக்கக்கூடிய சப்ளை மட்டும்தான் பிரச்சனையாக இருந்துச்சு. அதை ஈஸியாக இப்படி தான் சால்வ் பண்ணணும். இந்த ரெகுலேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதே சேம் மெத்தடில் தான் இந்த ஹோம் தியேட்டருடைய சப்ளை ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நம்ம செட் ஆன் பண்ணியாச்சு, டிஸ்பிளே வந்துருச்சு, முன்னாடி அந்த ஃப்ரண்டில் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு, எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகும். எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலுமே இது ஈஸியாக நம்ம இந்த மெத்தேடில் பார்த்து ரெடி பண்ணிடலாம். இதற்காக நம்ம வந்துட்டு ஒரு சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் கொடுத்தா இன்றைக்கி ஹோம் தியேட்டரில் சர்வீஸ் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதை நாமளே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.